இங்கே ஒரு பிளாக் பேந்தர் காட்டுக்குள்ள ஒரு குழந்தைய பாக்குது. உடனே அந்த குழந்தைய கடிக்கிற மாதிரி வருது. பார்த்தா அது அந்த குழந்தையை கொல்றதுக்காக வரல, காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. ஏன்னா இந்த குழந்தை பக்கத்துல ஒரு பெரிய மலப்பாம் பொண்ணு இருக்கு, அதால எங்க இந்த குழந்தைக்கு ஆபத்து வந்துருமோன்னு அந்த குழந்தைய அங்கிருந்து தூக்கிட்டு வந்துருது. ஆனா இந்த ஒரு பேந்தரால மட்டுமே எப்பயுமே சேஃபா பாத்துக்கிட்டே இருக்க முடியாதுன்னு யோசிக்குது. அதுக்காக ஓனா இருக்கிற கோயிலுக்கு வெளியில இந்த குழந்தைய வச்சுட்டு வந்துருது. இருந்தாலுமே அந்த இடத்தை விட்டு போகாம என்ன செய்யுதுன்னு பாக்குது. பார்த்தா அங்க ஒரு குட்டி ஓனாய் தான் வெளியில வருது. இந்த குழந்தைய பார்த்ததும் எதுவுமே செய்யாம வெயிட் பண்ணுது. இதுங்க கூட்டத்துல இருக்கிற மத்த ஓனாய்களால இதுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுது. அதுக்குள்ள இதோட தாய் ஓனாய் வெளியில வந்ததும் இந்த குழந்தைய பார்த்து எப்படி இந்த குழந்தைங்க வந்திருக்கும்னு யோசிக்குது. அதுக்கப்புறம் அதோட ரத்தத்தை தொடச்சு பார்த்தா உடம்புல எங்கேயுமே காயம் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்ததும் அதோட தாய்ப்பாசத்துல மயங்கிடுது. சோ அதுவே இந்த குழந்தைய வளர்க்கலாம்னு முடிவு பண்ணுது. அதுக்காக டீம் மீட்டிங் போட்டு அதோட லீடர்கிட்ட கேக்குறாங்க. கடைசியில பார்த்தா இந்த பையன் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களோட பாதுகாப்புடைய பெரிய பையனா வளர்ந்துடுறான்.